முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதும் இல்லை. வணக்கம், நீங்கள் எக்ஸாம் தமிழ்ச்சாலைக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி எம்பிஏ ஜென்ரல் இந்த கோர்ஸ் வந்து படிக்கலாமா? அப்படி படித்தோம்னா நம்மளுக்கு என்ன மாதிரினா ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் ஆகிட்டு தான் இன்றைக்கி வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா எம்பிஏ ஜென்ரல் படிக்கலாமா, ஜென்ரல் படித்தா என்ன மாதிரி ஸ்கோப்ஸ்லாம் இருக்குது, கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்து ஜென்ரல் முடித்தா நம்ம வந்து எழுதலாமா, அந்த மாதிரி டீட்டெயில். அது மட்டும் நம்ம வந்து பார்த்தா ஜென்ரல் படிக்கிறது பெஸ்ட்டாக மற்ற ஸ்பெஷலைசேஷன் படிக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் எம்பிஏ ஜென்ரல் இது வந்து பார்த்தா பிஜி கோர்ஸ் தான் உங்களுக்கு, அதாவது 2 இயர்ஸ்க்கான ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நிறைய பேரோட ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா எம்பிஏ கோர்ஸாக தான் வந்து இருக்குது. இந்த எம்பிஏ ஜென்ரல் படிக்கணும் அப்படின்னா பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் யூஜி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். அது எந்த யூஜி டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் யூஜி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு காலேஜில் நீங்கள் வந்து யூஜி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. நீங்கள் பிஏ படிச்சிருக்கலாம், பிகாம் படிச்சிருக்கலாம், பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், அப்படி இல்லை பிபிஏ பிசிஏ இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டாக இல்லைன்னா மெடிக்கல் ரெலவெண்ட்டாக ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிணா நீங்கள் வந்து கண்டிப்பாக எம்பிஏல வந்து ஜென்ரல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்பிஏ ஜென்ரல் பொறுத்தவரை இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஓல்டஸ்ட் கோர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு எம்பிஏ ஜென்ரல் தான் இருந்துச்சு, அப்புறம் தான் நிறைய மேனேஜ்மெண்ட் கோர்சஸ், ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனுக்கும் தனித்தனியாக நிறைய ஸ்பெஷலைசேஷன் வந்து இப்போ இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஹச்ஆர் ஆரம்பிச்சு ஃபினான்ஸு மார்க்கெட்டிங் சேல்ஸ் ரிலவெண்ட்டாக பிஸ்னஸ் ரிலவெண்ட்டாக அப்புறம் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் ரிலவெண்ட்டாக அக்ரி பிஸ்னஸ் நெக்ஸ்ட் டெஃபென்ஸ் ரிலவெண்ட்டாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு கூட எம்பிஏ கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக டெலிகம்யூனிகேஷன் ரிலவெண்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலவெண்ட்டாக பவர் கம்யூனிகேஷன் ரிலவெண்ட்டாக இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுமே வந்து பார்த்தா மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜென்ரல் கோர்ஸ் பொறுத்தவரையும் யாருக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நான் பிஸ்னஸ் பண்ணி பெரிய வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஜென்ரல் பொறுத்தவரையும் ஒரு பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம்னா இந்த எம்பிஏ ஜென்ரலோட சிலபஸில் வந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாத்த பற்றியும் நாலேஜ் வந்து கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதோட சிலபஸில் என்னென்ன பேப்பர் இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். என்ன மாதிரி பேப்பர் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா ஃபினான்சியல் அக்கௌண்டன்ட் பற்றி ஒரு பேப்பர் வந்து படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு பேப்பர் படிப்பீங்க. அப்புறம் ஐடி மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு பேப்பர் வரும். இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மேனேஜ்மெண்ட்டோட அக்கௌண்டன்சி பற்றி ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்னா என்ன அதோட இன்ட்ரடக்ஷன் பற்றி ஒரு பேப்பர் வந்து படிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பீங்க ஒரு பேப்பரில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் ரிசர்ச் பற்றி உங்களுக்கு ஒரு பேப்பர் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்னா என்னது இந்த மாதிரியான பேப்பர் தான் வந்து உங்களுக்கு வருது. ஸோ இந்த பேப்பர்ஸ் வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சி என்ன மாதிரி பேப்பர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா ஸ்பெஷலைசேஷனையும் கவர் பண்ண மாதிரியான உங்களுக்கு சிலபஸில் வந்து டாபிக் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு படிப்பீங்க, ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டாக என்னென்னு படிப்பீங்க, ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு படிப்பீங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தா எல்லா ஸ்பெஷலைசேஷனையும் கம்பைன் பண்ண மாதிரி தான் எம்பிஏவோட ஜென்ரலோட சிலபஸ் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் ஜென்ரல் கம்ப்ளீட் பண்ணுறப்ப வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல நாலேஜ் வந்து கெயின் ஆயிரும். அது வந்து நேஷனல் லெவலையும் சரி இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதாலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் வந்து கெயின் ஆயிரும். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எம்பிஏ ஜென்ரல் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். ஜாப்புக்கு போகிறத விட வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரினா பிஸ்னஸ் பண்ணுறப்ப இது கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். மற்றபடி பார்த்தோம்னா ஸ்பெஷலைசேஷனில் என்ன யூஸ் அப்படின்னு வந்து பார்த்தா ஸ்பெஷலைசேஷன் பொறுத்தவரை இப்போ நீங்கள் யூஜியில் படித்ததுக்கு ரெலவெண்ட்டான ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா பிடெக்கில் ஐடி படிக்கிறீங்க, எம்பிஏல வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூஸாக படிக்கிறப்ப வந்து பார்த்தா உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த மாதிரி எம்பிஏ ஜென்ரல் படிக்கிறப்ப உங்களுக்கு ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக வரும். அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஜாப் தான் போக போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் என்ன யூஜியில் ஸ்ட்ரீம் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டான பிஜி கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எம்பிஏ பொறுத்தவரை பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் இசிஇ படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டாக பவர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தா முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஜாப் தான் போக போகிறீங்க அப்படிங்கிற அதாவது ப்ரைவேட்டில் ஜாப் போகிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. எம்பிஏ ஜென்ரல் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த யூஜி டிகிரி வேணாலும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதான் பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரினே எந்த ஏஜ் லிமிட்டுமே இல்லை. நீங்கள் எந்த வயசில் வேணாலும் எம்பிஏ வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். நிறைய டாப் லெவல் காலேஜ் கூட உங்களுக்கு அவைலபிளாக
ஐஏஎம் பி ஸ்கூல்ஸ் இது மாதிரி நிறைய டாப் லெவல் காலேஜ் கூட எம்பிஏக்கு வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எந்த காலேஜில் இருக்கோ அந்த மாதிரியான காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஃபீஸ் லெவல் வந்து பார்த்தா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிக லெவலில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 10 லட்சத்துக்கு மேலே கூட நிறைய காலேஜில் வந்து ஃபீஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ டாப் லெவல் காலேஜ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபீஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை உங்களுக்கு என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ்லாம் வந்து நிறைய காலேஜ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நேஷனல் லெவலில் வந்து பார்த்தோம்னா கேட்டு, மேட்டு, எக்ஸாட்டு இந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலேஜுக்கு வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கலாம். இப்போ கேட் எக்ஸாம்லாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் டாப் லெவலில் இருக்க ஐஏஎம்ஸில் வந்து அட்மிஷன் வந்து வாங்கலாம். இதுவே தமிழ்நாடு பொறுத்தவரையும் பார்த்தோம்னா டான்செட் எக்ஸாம் மூலிமா நிறைய காலேஜில் வந்து நீங்கள் அட்மிஷன் வாங்க முடியும். முக்கியமாக தமிழ்நாடு பொறுத்தவரை நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணும், கொஞ்சம் டாப் லெவலில் இருக்க காலேஜில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து டான்செட்டோட ஸ்கோர் வந்து கேட்பாங்க. இந்த டான்செட் வந்து எதுக்கான எக்ஸாம் அப்படின்னு பார்த்து பண்ணால், உங்களுக்கு வந்து எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்பிஏ இது வந்து தமிழ்நாட்டு லெவலில் இருக்க காலேஜில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் தான் டான்செட் எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி டான்செட் எக்ஸாம் கூட எழுதி நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கலாம். அப்புறம் வந்து கோர்ஸ் டூரேஷன் வந்து பார்த்தோம்னா 18 மாதம் தான் உங்களுக்கு ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தோம்னா, அதாவது 1.5 வருஷம். ஒரு சில காலேஜில் 2 இயர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தா 18 மாதத்துலேயே கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி பார்த்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு சில காலேஜில் டாப் லெவல் காலேஜில் நீங்கள் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஒரு சில காலேஜில் 1 இயர், ஒரு சில காலேஜில் 2 இயர்ஸ் இந்த மாதிரியான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. இது வந்து நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த காலேஜில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த எம்பிஏ ஜென்ரல் முடிச்சா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பட் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு கோர்ஸ்னே வந்து சொல்லலாம். பட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய, உங்களுக்கு நிறைய ஃபீல்டில் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை லெவல் பர்சன்டேஜ் வச்சுருங்க. ஏன்னா எல்லா ஃபீல்டை பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்கும். ஏன்னா எல்லா டாப்பிக்கை பற்றியுமே உங்கள் சிலபஸில் வந்து கவர் பண்ணிடுவாங்க. அதனால் மோஸ்ட்லி எல்லா இண்டஸ்ட்ரியுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ப்ரைவேட் லீடராக என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபினான்ஸ் லீடராக, அக்கௌண்ட்ஸ் லீடராக, சேல்ஸ் லீடராக, மார்க்கெட்டிங் லீடராக, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் லீடராக, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா கம்பெனியுமே நீங்கள் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தா ஒரு 15,000 இந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் நல்ல பர்சன்டேஜ் வச்சு கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பிளேஸ்மெண்ட், நல்ல சேலரி பேக்கேஜில் கூட கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இது எல்லாமே உங்கள் ஸ்கில் ப்ளஸ் எஃபர்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரியான கம்பெனி ஆர்கனைசேஷனில் உங்களோட ஒர்க் எப்படி இருக்கும், என்ன மாதிரி வேலைகள் செய்வீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் லெவல் ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு. டைரெக்டாக போய் ஒரு ஒர்க்கர் அந்த மாதிரியான வேலைகள்லாம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. உங்களுக்கு கீழே நிறைய வந்து ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கள வந்து மேனேஜ் பண்ணுறது, அவங்க வந்து ஒர்க்கை கரெக்டாக பார்க்குறாங்களா, இந்த மாதிரி வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பார்க்குறது, இந்த மாதிரியான ஒர்க் இருக்கும். அது மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ மேனேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு சில சமயம் ஃபினான்சியல் அட்வைஸ்லாம் கொடுக்குறது, எப்படி வந்து ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி ரா மெட்டீரியல் வாங்கலாம், இதை பற்றி நிறைய வந்து ஐடியாஸ் கொடுக்குறது, இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஜாப்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான பொசிஷன்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டு அடுத்தடுத்து வந்து ப்ரமோஷன் வந்து பார்த்தா மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர் இந்த மாதிரிலாம் பொசிஷனுக்குலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. வந்து நல்ல பேர், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்கில் ப்ளஸ் எஃபோர்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் ஜென்ரல் மேனேஜர் வரையும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் சைடில் என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும் இந்த மாதிரியான எம்பிஏ ஜென்ரல் முடிச்சா அப்படின்னு கேட்டோம்னா, கவர்மெண்ட் சைடு வந்து பார்த்தா ஸ்பெசிஃபை எம்பிஏ ஜென்ரல் முடித்தவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான வேகன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. பட் ஒரு டிகிரி முடித்தவங்க, 2 டிகிரி முடித்தவங்க எழுத வேண்டிய எல்லா டைப் ஆஃப் ஜாப்ஸும் இங்கே எழுதலாம். அதாவது யூஜி கம்ப்ளீட் பண்ணவங்க எழுத வேண்டிய யூபிஎஸ்சிலேருந்து, அப்புறம் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாம், இல்லை எல்ஐசி எக்ஸாம், இல்லை டிஎன்பிசி எக்ஸாம், இந்த மாதிரியான எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து நீங்கள் எழுதலாம். இல்லைனா பிஜி கம்ப்ளீட் பண்ணவங்க எழுத வேண்டிய எல்லா எக்ஸாம்ஸுமே நீங்கள் வந்து எழுதலாம். பட் ஸ்பெசிஃபையாக வந்து பார்த்தா எம்பிஏ ஜென்ரல் முடித்தவங்க அப்படிங்க மாதிரியான எந்த கவர்மெண்ட் ஜாப்ஸும் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இல்லை. பட் ஒரு சில பிஎஸ்யூ கம்பெனிஸ் வந்து பார்த்தா எம்பிஏக்கான வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. PSU அப்படின்னா என்ன பார்த்தா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக் கம்பெனி. பட் இந்த மாதிரியான கம்பெனிஸ் கூட வந்து பார்த்தா ஸ்பெசிஃபை பண்ணி ஹச்ஆர் முடிச்சவங்க, மார்க்கெட்டிங் முடிச்சவங்க, சேல்ஸ் முடிச்சவங்க இந்த மாதிரி கூட ஸ்பெசிஃபை பண்ணி கேட்குறாங்க. ஏதாவது ஒரு டைமில் தான் வந்து பார்த்தா எம்பிஏ முடிச்சவங்க அப்படிங்கிற மாதிரியான பொதுவான வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான டைமில் வந்து பார்த்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பேங்கிங் லேட்டாக ஐபிபிஎஸ்ல வர எஸ்ஓ அதுக்கான வேகன்சியில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் வந்து ஹச்ஆர் ஆஃபீஸர் இவங்களுக்கான வேகன்சி வந்து தனியாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தா குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும், ஹச்ஆர் சூஸ் பண்ணிக்கணும் அப்படி இல்லை மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணி படிச்சிருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் பேங்கிங்கில் வந்து அந்த மாதிரியான ஆஃபீஸர் போஸ்டிங்கெலாம் வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, யூஜியில் நீங்கள் வந்து என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அது இப்போ கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கோர்ஸ் அப்படின்னா நீங்கள் எம்பிஏ சூஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஒரு ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ரெலவெண்ட்டான எம்பிஏ ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணால் மட்டும் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரியான எம்பிஏ ஜென்ரல் வந்து சூஸ் பண்ணுங்கள்.
ஹையர் ஸ்டடீஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நீங்கள் வந்து நார்மலாக பிஹெச்சி பண்ணலாம், குறிப்பிட்ட மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணி பிஹெச்சி கூட வந்து பண்ணலாம், இல்லைனா ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க, இது பிஹெச்சிக்கு ஈக்குவலான கோர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரியான ஃபோர் இயர்ஸ்க்கான கோர்ஸ் கூட வந்து பண்ணலாம். ஹையர் ஸ்டடீஸ் பொறுத்தவரையும் மற்ற எம்பிஏக்கு ஈக்குவலான வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ மூலிமா எம்பிஏ ஜென்ரல் இந்த கோர்ஸை பற்றி பேசிக்காக உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்கும் நம்புறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.